சித்திரக்கணி அணிக்கு சித்திரவதை ஆயிடுச்சுங்களா? சித்திரக்கணியணி சித்திரவதை ஆயிடுச்சுங்க. ஆமாம் ஆமாங்க, அக்கா அக்கா இல்லைலாம் ஆமாங்க. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? நல்லாயிருக்கும்னு நினச்சோம், ரொம்ப போரிங்காக இருந்துச்சு, தூங்கிட்டோம். அதுதான் ஃபஸ்ட்டு சொன்னதாக்க. உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்தில்? எதுவும் பிடிக்கல. கண்ணா ஒன்றுமே இல்லை, சுமாராக தான் இருந்துச்சு. அவ்வளோ ஃபன் ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் சுத்தமாக அதுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. சும்மா ஒரு பேர் கேவலமன்ஸ் பார்க்காதீங்க, அவ்வளோ சீன்லாம் இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இல்லை, நல்லா இருக்குது. இல்லை சப்பன சுந்தரி படம் தான் நல்லா இருக்குது, காமெடி நல்லா இருக்குது, ஸ்டோரி கண்டென்ட் இருக்கா? ஆ நல்லா இருக்குது, ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட். ஆ வந்து வாட்ச் சூப்பர். என்ன வேணும் படத்துல? என்ன இல்லை புதுசா வந்திருக்குதே, அது என்னன்னு தெரியல மொத்தத்துல. மாதிரியா இருக்குது படம், நல்லா தான் இருக்கும். படம் சூப்பரா இருந்ததுங்க, ஆனா காமெடி கம்மியா தான் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, டைட்டிலுக்கு காமெடி கம்மியா தான் இருக்கு. படம் பார்த்தீங்களா? செலவில்லாமல் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம்? ஒரு 50% ஃபன்னா இருக்குமா? இல்லை ஃபன் அண்டு கொஞ்சம் என்ன சொல்லலாம், ரியல் லைஃப்ல இட்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். படம் எப்படி இருக்கு? படம் ஒரு பொழுதுபோக்கு படம். பொழுதுபோக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிங்க இந்த படத்தில்? சொப்பன சுந்தரி. சொப்பன சுந்தரி ஒன்று படம் பார்க்கலாம் வந்தால் பார்த்தா பிடிச்சது. படம் எப்படி இருக்குது சொப்பன சுந்தரி? சொப்பன சுந்தரி சூப்பராக தாங்க. காமெடி நல்லா இருந்தது. டைட்டில்னா என்ன சொல்கிறது, அவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, அது மூலமாக இந்த சமுதாயத்தில் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நல்லா இருக்கு சார். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? எல்லா சினிமா நல்லா இருந்தது.